ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இஸ்லாம் வாழ்வதற்கான வழிகாட்டுகிறது. ஆனால் மார்க்கத்துக்காக மரணமா உலகத்துடைய சௌபாக்கிய வாழ்வா என்று ஒரு வந்தால் வாழ்றதுக்கு தான் இஸ்லாம் ஒரு சாக சொல்லல, வாழ்றதுக்கு தான் நம்ம கஷ்டப்படணும்னு சொல்லுது, குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக எல்லாருக்காக. ஆனா மார்க்கமா மார்க்கத்துடைய அடையாளங்களா எங்களது அடிப்படை உரிமைகளா எங்களது வாழ்க்கையா என்று வந்தால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வான், தேர்வு செய்து கொள்வான். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து சின்ன சின்ன பள்ளிகளா எண்ணினீங்கன்னா 10 பள்ளிகள் மொத்தம் விளங்கிட்டா. முதல் பள்ளியில அவனுக்கு தெரியாது பள்ளி உடைச்சா என்ன ரிசல்ட்னு தெரியாது. எங்கட முஸ்லிம்களுக்கு தான் தெரியும் உடைச்சா என்ன ரிசல்ட்னு. ஏன் உடைச்சிக்கிறாங்க, நிறைய நிறைய பள்ளி 20 மேல உடைச்சிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் என்ன பள்ளி உடைச்சா ரிசல்ட், அவங்களுக்கு தெரியாது. முதலா கை வச்சு பார்த்தாங்க, பெரிய ரிசல்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம என்னமோ அரசியலாம் புல் பவர் நினைச்சோம், உலமா சபைன்னா புல் பவர் நினைச்சோம், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. கண்டுட்டாவே விளங்கிட்டா. ரெண்டாவது கை வச்சா சரி சொன்னது சரி. மூணாவது அது ஒண்ணும் இல்ல. நாலாவது ஒண்ணுமே இல்ல. அஞ்சு ஆறு ஏழு பத்து ரைட் முடிஞ்சது. இன்ன நம்பி கண்டிக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி சிறு பிரதேசங்கள் ஆரம்பித்தது நாளைக்கு மறு இடங்களில் வராதன்றதுக்கு யாரா நிச்சயம் தர இயலுமா, உறுதிப்படுத்த இயலுமா? அன்புள்ள சகோதரர்களே, அதற்காக வேண்டி குழுக்கள் ஆரம்பிக்கும் சொல்லல. ஆனால் எமது ஊர் என்று வந்தால் எமது ஊர்ல கை வைக்கிறாங்கன்னு வந்துட்டாங்களா, பள்ளி என்று கை வைக்க வராங்களா, ஓடி வீட்டுக்குள் ஒளிஞ்சிட்டு வேலை இப்ப சரி வராது. பள்ளிக்கு முன்னால தரலனும் குடும்பம் தகிதமா வேண்டி, அதாவது மறுமையா உலகமா என்று வந்தால் அந்த இடத்தை நீங்க தெரிவு செய்யாது விட்டால் அன்புள்ள சகோதரர்களை ஒரு நாள் இது சரி வராது. இது தவறான வழிகாட்டுதல்களோ முஸ்லிம்களை கொண்டு போய் தாரை வாக்குற வேலை அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தவங்க என்ன வழி சொல்றாங்க தெரியுமா, பயந்து கங்க வேண்டாம். பயந்தா என்ன செய்யணும், வீட்டுல கதை போட்டுட்டு இருக்கணும், சும்மா விட்டுவானா, விடமாட்டான். பள்ளிக்குள்ள உள்ளுக்கு போவான், பெரிய ஒரு பள்ளியில கை வச்சுதான் வைங்க, அதுக்கு புறம் யாரும் பார்க்கலன்னு வைங்க, அவ்வளவுதான். அதுக்கு பின்னால முடிஞ்சது. ஒரு பள்ளி தான் அவனுக்கு தேவை, அது செஞ்சிட்டான் அது முடிஞ்சது. அன்புள்ள சகோதரர்களே, சிறுகுழு நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது. உடைமைகளை பாதுகாப்பது அரசாங்கத்துடைய கடமை. அரசாங்கம் தவறினால் நாங்கள் பாதுகாக்கணும். அரசாங்கம் தவறினால் உயிர் போன பின்னால் பொறுமையாயிருந்தா தீவிரவாதம் என்ற பேர்ல சும்மா சொந்த உடைமைகளை பாதுகாப்பதுதான் தீவிரவாதம் என்றா பேரெழுதிக்க தீவிரவாதம் என்று. சொந்த உடைமைகளையும் சொந்த உயிரையும் பள்ளியையும் பாதுகாப்பது தீவிரவாதம் என்றா தீவிரவாதம் என்று எழுதிக்கொள்ள வேண்டியதானே. அப்ப அதுக்கு ஏன் நாங்க பயந்து கொண்டு இருக்கிறோம், மனைவியில கை வச்சா சும்மா இருப்போமா, பிள்ளையில கை வச்சா சும்மா இருப்போமா, அப்ப பள்ளியில கை வெட்டா வந்து சும்மா இருக்க சொல்றாங்களா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு நாள் சரிபட்டு வரக்கூடிய வேலை அல்ல. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு விஷயத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் கேவலமான வாழ்க்கையை விட வீரமான மரணம் சிறந்தது. அதை நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது வராத வரைக்கும் எங்களை எந்த தலைமைகளும் பாதுகாக்காது, அது 100% உண்மை. அதை நீங்கள் பதிந்து கொள்ள வேண்டும். தலைமைகள்ல நல்லவர்கள் இருக்கலாம், பேசக்கூடியவர்கள் இருக்கலாம், பாதுகாக்க சக்தி உள்ளவர்கள் யாருமே இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் என்னது இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். அந்த ஈமானிய உறுதி மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பை தரும் என்பதை எந்த நிமிஷமும் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, பலகீனப்படுத்துகின்ற வழிகாட்டல் எமக்கு தேவையில்லை. அந்த வழிகாட்டல் அரசாங்கம் எல்லாம் பகிரங்கமா செஞ்சா வந்தா பரவாயில்ல. யாரோ ஒரு சிறு குழு ஆரம்பிச்சதுக்காக வேண்டி நம்ம இந்த ஆட்டம் ஆடுகிறோம் என்றால், இந்த மாற்றம் ஆடுகிறோம் என்றால் எங்களோட ரிசல்ட் என்ன சகோதரர்களே? நாளைய சமுதாயத்துடைய பாதுகாப்பு எப்படி வச்சுட்டு போறோம் நாங்க? இன்றைக்கு ஆரம்பிக்க இப்படி, இது தொடர்ந்து 50 வருஷத்துக்கு தொடர்ந்து வைங்களே, அந்த சின்ன பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? பயந்தவர்களாக தான் பெற்றோர்கள் அப்படித்தான் கண்டிக்கிறாங்க, அவங்க அடக்கப்பட்ட பெற்றோர்களாக கண்டிருக்கிறார்கள். இது மாற வேண்டும் சகோதரர்களே. ஆனால் அது மாற வேண்டும் என்ற சொல்லி மட்டும் சரி வராது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த தினமும் எந்த நிமிடமும் எங்களுக்கு மரணம் வந்தால் இறைவனை சந்திக்கக்கூடிய மனநிலையோடு இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாங்க ரெடியா இருக்கிறோமா? அதுக்காக எல்லாம் சாலிகு முஸ்லீம் ஆயிருக்கணும் அவசியம் இல்ல. கடன் பதிவுல இருக்குதா, அமானிதம் பதிவுல இருக்குதா, யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் அது பதிவுல இருக்குதா, பாவம் செஞ்சதுக்கு தௌபா கேட்டு கண்டிக்கிறோமா? இதுகளை ரெடி ஆகணும். இது மனசுல சரியாக இருந்தால் ஒரு நிமிடம் என்ன செய்வா, ஒரு மனிதர் உயிர் போகின்ற சந்தர்ப்பம் வந்தா, யா அல்லாஹ் மக்க ஹுகூகுல் ஐபாத், அடியார்களுடைய எல்லா கடமைகளையும் எழுதி வச்சுக்கிறேன், நீ மன்னிக்கிற மட்டும்தான் இருக்குது, உன் பாதையில போற என்ற செய்தி என்ன செய்யும் அவன் உள்ளத்துல நல்லா இருக்கும். யுஃபருல் ஷஹீது குல்லு தன்பு இல்ல தைன், கடனை தவிர மத்த எல்லாம் மன்னிக்கப்படுமா இல்லையா? போராட்டத்தை மரணிக்கிறவனுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மண் குத்தில தூண மாளிகை தன் சொத்தை அடிக்க வாரா, அதுக்காக வேண்டி போராடி மரணிச்சா ஷஹீதா இல்லையா அவன்? அன்புள்ள சகோதரர்களை, மானம் தன் குடும்பம் இதற்காக போராடி மரணிக்கிறான் அவன் ஷஹீத் தான். அது ஷஹீத் என்று பேச வேண்டாம், ஜிஹாத் என்று பேச வேண்டாம், அன்னியன் என்ன நினைச்சா என்னன்னு கேட்கிறேன். அன்புள்ள சகோதரர்கள், சொந்த உரிமையை பாதுகாக்கிற விஷயத்தில் அப்படியெல்லாம் பேசுகிறார்கள். இது ஒரு நாள் எங்களிடத்தில் இந்த கோழைத்தனம் வரவே கூடாது. இது வந்தால் எமது உரிமைகள் பாதுகாக்கப்பட முடியாது. ஒரு உசுரும் போகாம பாதுகாக்க நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான்,
அது சரி வராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனநிலைங்கட்ட மாற வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மூமினுடைய மனநிலை எப்படி இருக்கணும் என்ற ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஹராம் இப்னு மில்ஹான், அதாவது நபித்தோழர்கள் மிக முக்கியமான ஒரு நபித்தோழர், ஒரு இளம் வயதை சேர்ந்தவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஒரு சிறுபான்மை பிரதேசத்துக்கு அனுப்புகிறார்கள் 70 தோழர்களோடு. சிறுபான்மை பிரதேசம் என்றது அதாவது ஹிஜாஸ் உடைய கிழக்கு பகுதி, நஜ்தி பஹ்ரைன் போன்ற பகுதிக்கு அனுப்புகிறார்கள், பிரச்சாரத்துக்கு அனுப்புகிறார்கள். அவர்கள் 70 பேரோடு போகிறார்கள். தெரிந்த சம்பவம் அது யார்? அந்த மில்ஹான், அதாவது ஹராம் என்றவர் 70 பேரோடு போகிறார். அவர் இளைஞர். கானு யக்ரவுனல் குர்ஆன் வ யதாரசுனல் குர்ஆன், அதாவது குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள், படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், பகல் நேரங்களிலே பள்ளிக்கு தண்ணி கொண்டு வந்து வச்சு சேவை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் குர்ஆ நல்ல ஓதல் செய்யக்கூடியவர் என்று அழைக்கப்பட்டவர்கள் அவர்களை அனுப்புகிறார்கள். போன நேரத்தில் இடையில வச்சு என்ன செய்யறாங்க, ஹுதைல் கோத்திரத்தினர்கள், அதாவது ஹுதைல் கோத்திரத்தினோட பேச்சுவார்த்தை நடத்ததுக்கு போறார் ஹராம் என்பவர். போற நேரத்தில் கண்ணை காட்டி அந்த 70 பேர்ல ஆரம்பமாக என்ன செய்யறாங்க தெரியுமா, இந்த ஹராம் என்பவரை இடையில மறிச்சு பின்னால வந்து குத்துறாங்க. அன்புள்ள சகோதரர்கள், எதிர்பாராத விதமாக ஒரு அதாவது பெரும் ஒரு பிரதேசத்துல கொல்லப்படுறாரு. குத்துகின்ற நேரத்தில் எது அடி மனசுல இருக்குமோ அதான் வாயால வரும், அதை மறந்துடவானம். ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்களே, அச்சப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்களே, எது அடி மனசுல இருக்குமோ அதுதான் ஆபத்தான டைம்ல வெளியே வரும். அது நம்ம இஹ்லாஸ் ஆல மறைக்கலாம் இயலாது. இந்த டைம்ல வசதியான டைம்ல மறைச்சிக்கலாம், ஆனா உள் மனசுல இருக்கிற ஆபத்தான கட்டத்தை மறைக்கவே இயலாது, வெளியே வந்தே ஆகும். அன்புள்ள சகோதரர்களே, அந்த கட்டத்தில் குத்தின உடனேயே, அவர் குத்தினவர் யாருன்னு காணவும் இல்ல, எதுக்கு குத்தினாருன்னு தெரியாது, தூதுவராகவும் இருக்கிறார், யுத்தத்துக்கு போகவும் இல்ல, பிரச்சாரத்துக்கு போனவர். குத்தின உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, அதாவது ரத்தம் வடிகிறது, ரத்தம் வடிஞ்சினது எப்படி எடுத்தாரு, எடுத்து தலையெல்லாம் தேய்ச்சாரு, ஃபஸ்து ரப்பில் காபாண்டார், கௌபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன். என்ன வார்த்தை சகோதரர்களே, எங்கிருந்து வந்த வார்த்தை, யாரை பிரிகின்ற வார்த்தை, சிறந்த நபியை பிரிகின்ற வார்த்தை, சிறந்த நபி தோழர்களை பிரிகின்ற வார்த்தை, ஈமானிய உறுதி மிக்கவர்களை பிரிகின்ற வார்த்தை. பலகீனமான ஒரு சமுதாயத்தில் அடை இருந்தீங்க 2 வருஷத்தில் எப்படி இந்த நாடு வெற்றியா இல்லையா என்று நினைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா அந்த நபி சொன்னார், தோழர் வெற்றி பெற்று விட்டேன், எத்தி வைத்து விடு, நாம் உங்களை அல்லாவை பொருந்திக் கொண்டோம் என்ற செய்தியை நபிக்கு எத்தி வைத்து விடு, நாம் அதாவது அல்லாவை பொருந்திக் கொண்டோம் என்ற செய்தியை எத்தி வைத்து விடு என்று மரணித்தார்கள். கொண்டவன் கத்தியை வாழ வச்சு என்ன சொல்றான் தெரியுமா, நான் தானே வெற்றி பெற்றேன், நான் தான் தானே கொண்டேன், இவரையே இப்படி சொல்லணும். அப்ப சொல்றாங்க, முஸ்லிம்களிடத்தில் இப்படி கொல்லப்பட்டால் அது ஷஹாதத், அவர் சொர்க்கவாதி என்பதற்கான அடையாளம் என்று சொன்னவுடன் வீசி விட்டு போய் நபி அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். உறுதியில் தான் இஸ்லாம் வளருமே ஒழிய கோழைத்தனத்தில் வளரன், எங்களை யாரும் கோழைத்தனத்துக்கு உண்டாக்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இன்று வரைக்கும் உங்கள் குழந்தைகளுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் வீட்டுக்காக யார் கஷ்டப்படுறாங்க, தலைமைகளா? நீங்க தான் கஷ்டப்படுறீங்க. பாதுகாக்கிறதுக்கு நீங்க தான் கஷ்டப்படணும், பாதுகாப்பதற்கும் நீங்க தான் கஷ்டப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்ன செய்வான், அந்த வளர்ச்சியை தருவான். பயங்கர சூழல் பயங்கரம் தான், ஆனால் பயங்கரத்தை மிகைக்கின்ற அளவுக்குரிய ஈமான இறைவனிடத்தில் கேட்க வேண்டும் சகோதரர்களே. கடைசியாக இன்னொரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹுபைப் உங்களுக்கு தெரியும், அவரும் ஒரு சிறுபான்மை நாட்டுக்கு கடத்தப்படுகிறார். கடத்தப்பட்ட நேரத்தில் அவர் கைதிகள் அதே மான்ஸ் போடப்பட்டிருக்கிறார். இந்த மான்ஸ் போடப்பட்டிருக்கிற நேரத்தில் அடிக்கடி கேட்பாரு அந்த வீட்டில் உள்ள பெண்மணிகிட்ட, எப்ப மரணம், எப்ப மரணம், எப்ப மரண தண்டனைன்னு கேட்பாரு. அப்ப ஒரு நாள் சொன்னேன், இன்றைக்கு உங்களுக்கு மரண தண்டனை அப்படி என்று சொன்னேன். அவரது முகத்தில் எந்த பயத்துக்குரிய அடையாளத்தையும் நான் காணவில்லை. எந்த பயத்துக்குரிய அடையாளத்தை எப்ப வரும் சகோதரர்களே? இந்த உலகத்தை விட நாம் மறுமை நாளை நம்பக்கூடிய மக்களாக வந்தால்தான், இறைவனுடைய சந்நிதியுடைய நிம்மதி எமது உள்ளத்தில் பதிந்தால்தான் வரும். காணவில்லை. அவரை மரண தண்டனையில் ஏற்றுகின்ற அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், 2.5 சுருக்கமா தொழுகிறாரு. ஏன்னா சுருக்கமா தொழுதன் தெரியுமா, நான் அஞ்சித்தான் நீட்டமாக தொழுகிறேன் நீங்க நினைக்க கூடாது என்பதற்காகத்தான் அப்படி தொழுது என்றாரு. மரத்துல ஏற்றப்படுறாரு கொல்லப்படுறதுக்கு. இந்த நேரத்தில் முகமது இங்கே இருப்பதை விரும்புகிறீரா? முகமது இருக்கின்ற இடத்தில் முள்ளு குத்துப்படுவதை கூட நான் விரும்ப மாட்டேன். அன்புள்ள சகோதரர்களே, இது அச்சம் கோழைத்தனம் எல்லாம் அல்ல, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, கொல்லப்படுகின்ற நேரத்தில் ஒரு துஆ செய்தார், அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா வக்துல்ஹும் பததா வலா துபக் மின்ஹும் அஹதா. யா அல்லாஹ், எண்ணிக்கொள், கொலை செய்றாங்களே இவர்களை எண்ணிக்கொள், யாரையும் மெஞ்ச வைத்து விடாதே, அனைவரையும் அழித்து விடு என்று சொல்லிவிட்டு மரணித்தார். அன்புள்ள சகோதரர்களே, இறைவனோடு நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஆனால் கிடங்கு வாசிகள் இருக்கின்ற காலத்தை எங்கள் தலைமைகள் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார்கள், அனைத்து முஸ்லீம்களையும் கிடங்குக்குள்ள போட்டுட்டாங்களே, பொறுமையா செயல்பட்டீங்களா இல்லையா என்று சொல்லிப்பாங்களா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியே இருக்கிற நேரத்தில் நெருப்புல போடப்பட்டாரே, அடே ஒரே ஒரு ஆள் தான் இருந்தார், அந்த ஆளை நெருப்புல போட்டீங்கன்னு சொல்லிப்பாங்களா இல்லையா?
அன்புள்ள சகோதரர்களே, இது பிழையான வாதம். நாங்கள் மாற வேண்டும். நல்ல தலைமைகளை நான் இங்கே குறை சொல்லவில்லை, முயற்சி செய்கின்றவர்களை குறை சொல்லவில்லை, அறிவுபூர்வமாக வழிகாட்ட முயற்சி செய்கின்றவர்களை குறை சொல்லவில்லை. ஆனால் எங்களை அச்சமூட்டுகின்றவர்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், எங்களுக்கு அச்சம் தேவையில்லை. மரணம் அல்லது வாழ்வு, அல்லாஹுக்காக வேண்டிய மரணம் என்றால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற மனநிலையை எங்கள் பொதுமக்களுக்கு மத்தியில் பதிவு செய்யுங்கள். பதிவு செஞ்சால் தலைமைகள் தான் முன்னுக்கு போய் நிற்க வேண்டியிருக்கும். அதனால பயப்படுறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அப்படி அல்ல, அப்படி தயாராக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரையும் அவரது மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் விட்டுக் கொடுக்காமல் அதே நேரத்தில் நல்ல முறையில் வாழக்கூடிய நல்ல பண்புள்ள மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கல் புரிவானாக, எமக்கு உறுதியை தந்தல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லகும்.